அடுத்ததாக நாயகி காயத்ரி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை எல்லாரும் பார்க்குறேன். எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ வெல். மாமணிதன் வந்து ஒரு காதல் கதை. நம்மளுக்கு காதல் கதைன்னு சொன்னாலே ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணுறது, லவ் பண்ணுறது, பிரிஞ்சு போகிறது அப்படின்னு யோசிக்கிறோம். வீட்லேயே நம்ம டெய்லி ஒரு காதல் சந்திக்கிறோம், ஆனால் அது உணர மாட்டேங்கிறோம். ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு காதல், அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு சீனு சார் மாதிரி ஒரு ரைட்டர். நம்ம இண்டஸ்ட்ரியில் இப்போ இல்லை, இருக்காங்க, சீனு சார் மட்டும்தான் இருக்காங்க. அண்ட் அவர் தாட் ப்ராசஸ் எப்படின்னா, நம்ம வில்லேஜ்னால் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும், ஓகே, சிட்டி எல்லாமே ஒரு ரூரல் பேக்ட்ராப் வச்சாலே ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும், ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக, ரொம்ப கன்வென்ஷனலாக இருக்கிற மாதிரி. அது எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய ஒரு ரைட்டர் தான் சீனு சார். தர்மதுரையில் ஒரு லிவ்இன் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசியிருப்பார், அது அவ்வளோ அழகாக இருக்கும், யாரும் க்வெஸ்சன் பண்ணாது, அதை அப்படியே ஏற்றுக்கிட்டோம். வாழ்க்கையோட உண்மையை இவ்வளோ அழகாக எழுதுகிற ஒரு ரைட்டர் வந்து மாமணிதன் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. காதல் கதை அப்படின்ற ஒரு வார்த்தையை ரீடிஃபைன் பண்ணுறாங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படத்தில் ஆல்மோஸ்ட் எங்கள் கேரக்டர்ஸோட 20 இயர்ஸோட ஒரு லைஃப் காட்டும். ஸோ 20 to 40 வரைக்குமே அதில் காட்டுற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு வந்து நான் ஜஸ்டிஸ் பண்ணோன்னு சொல்லி என்னை வெயிட் போட சொன்னாங்க, ஐப்ரோஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, பட் அஸ் அ ஹீரோயின் இதெல்லாம் பண்ண எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. மேக்கப் போடாமல் கேமரா முன்னாடி நிற்கணும், ஐப்ரோலாம் பண்ணாமல் கேமரா முன்னாடி நிற்கணும்னு சொன்னால் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் அவ்வளோ ரியலாக, அவ்வளோ அழகாக இருக்குது. தேங்க்யூ சார். அண்ட் என்னை அழகாக காட்டின சுக சாருக்கும் நன்றி. இந்த இடத்துல நான் சொல்கிறேன், யுவன் இளையராஜா சார் அண்ட் யுவன் சங்கர் ராஜா சேர்ந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. நான்லாம் 80s 90s மூவிஸ்லாம் பார்த்து ஏங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் வந்து இளையராஜா சார் மியூசிக் ப்ளே பண்ணுறாங்க, ஒரு பிஜிஎம்ல ஹீரோயின் நடிக்கிறாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு நடக்காதா அப்படின்னு அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருச்சு. எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, அது நடந்துருச்சு. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு சீ திஸ். இது உண்மையிலே நான் ட்ரீமாக இருந்ததை எனக்கு ரியாலிட்டியாக மாறிடுச்சு. அண்ட் இந்த படம் யூ ஆல் நோ ரெடியாகி கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, கோவிட்லாம் வந்துச்சு, சம் இஷ்யூஸ் வதேர். பட் எக்காரணத்துக்கும் இந்த படத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் யுவன் சங்கர் ராஜா நின்னார். ஸோ தேங்க்ஸ் டு ஹிம் ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் தேங்க்ஸ் டு ஆர் கே சுரேஷ் சார். படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போது நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க, உங்கள் வாழ்த்துக்கள் எல்லாம் தேவை. தேங்க்யூ.